வணக்கம். இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம், அழகு நான்கு, நாடகம் அழுக்குப்படாத அழகு. கதாபாத்திரங்கள் பாலகுரு, கனகவல்லி, சுந்தரமூர்த்தி, பெரியநாயகி, திவ்யா, நித்யா, தினேஷ், பழனி, ஹேமாவதி. காட்சி ஒன்று. பணக்காரர் சுந்தரமூர்த்தி தன் மனைவி பெரியநாயகியுடன் பெண் பார்ப்பதற்கு பாலகுரு, கனகவல்லி தம்பதியரின் மகளை தங்கள் மகனுக்காக பார்க்க வந்தனர். மணமகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். பெரிய படிப்பு படித்தவன், படிப்பில் கெட்டிக்காரன். தந்தைக்கு வாணிகத்தில் உதவியாக இருக்கிறான். பெண் திவ்யா படிப்பில் முதலானவள், பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்ப்பவள். அதனை தெரிந்து பெண் பார்க்க வந்திருந்தனர். ஐப்பசியில் திருமணம் வைக்க வேண்டும் என்பதால் பெண் பிடித்தவுடன் கல்யாண மண்டபம் ஒன்றில் எல்லா முகூர்த்த நாட்களையும் பதிவு செய்துவிட்டார் சுந்தரமூர்த்தி. வரதட்சணையே வேண்டாம் என்றனர் மாப்பிளை வீட்டார். மணமகனின் அம்மாவை தனியாக அழைத்து தனியறையில் பேசினாள் திவ்யா. வெளியே வந்த மாப்பிளையின் அம்மா, பெண் வேண்டாம், கிளம்புங்கள் என்றாள். மகாலட்சுமி மாதிரி பொண்ணு, நீ ஏன் இப்படி பேசுற என்றார் சுந்தரமூர்த்தி. அதற்கு பெரியநாயகி, களங்கமுள்ள பெண் என்று கணவருடன் வெளியே கிளம்பினாள். பௌர்ணமி போன்ற அழகு கொண்ட பெண்ணிடம் களங்கம் இருப்பதாக சொல்கிறாளே, தனி அறையில் திவ்யா சொன்ன செய்தியில் என்ன இருக்கிறது என்று அறியும் ஆர்வு நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. காட்சி இரண்டு. திவ்யாவின் தங்கை நித்யா தன்னுடைய முறை மாப்பிளை பழனியுடன் பேசி கொண்டிருக்கிறாள். திவ்யாவின் பொறியியல் படிப்பிற்காக கடன் அதிகமாக அதிகமாக நித்யாவின் படிப்பு பள்ளியோடு நிறைவாகியது. நித்யாவோ பெற்றோரை அவமானப்படுத்துகிறாள். 10ஆம் வகுப்பு படித்த பழனி ஒரு விவசாயி. முறை மாப்பிளையான அவனுக்கும் அவளுக்கும் தான் திருமணம் என்று முடிவு செய்திருந்தனர். திவ்யா திருமணம் நடைபெறாமல் இருப்பதால் தன் அக்காவினால் தன் திருமணம் தடைபடுவதாக புலம்புகிறாள். பழனி தும்பை விட்டு வாளை பிடிக்காதே. ஒரு பெண்ணை பற்றி பெண்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அக்கா மனதில் என்ன இருக்கிறது என்பதை பேசு என்று ஆலோசனை கூறுகிறான் பழனி. மறுநாள் அக்கா பெங்களூர் செல்வதால் இன்று இரவே பேசுவதாக உறுதி கூறுகிறாள். காட்சி மூன்று. திவ்யாவின் பெற்றோர் தங்களுடைய ஏழ்மை நிலைமையையும், கல்வியறிவில்லாதவர் என்பதாலும் நீ எங்களை மதிப்பதில்லை என்று கூறி தங்கள் வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். தங்கை நித்யாவிற்கு 28 ஆகிறது. திவ்யா பெங்களூரில் உள்ள பொது நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். திருமணத்தை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறாள். பெரியநாயகி திவ்யாவை வேண்டாம் என்று கூறியதற்கு அவளுடைய காலில் பொட்டுக்கடலை அளவு வெள்ளை தழும்பு உள்ளது என்றும், அதை மருத்துவரிடம் தான் காண்பித்ததாகவும், மருத்துவர் அதற்கு வைட்டமின் குறைபாடு இருப்பதாகவும் கூறி மாத்திரைகள் சாப்பிடச் சொன்னார். அதன் பின்னர் அந்த தழும்பு வருவது நின்றுவிட்டது என்று கூறினார். அதற்கு திவ்யாவின் பெற்றோர், இனி உனக்கு மாப்பிளை பார்க்கப் போவதில்லை என்று திவ்யாவின் பெற்றோர் சலித்து கொண்டனர். படுக்கை அறையில் அக்காவும் தங்கையும் உரையாடினர். தன்னுடன் வேலை பார்க்கும் கணினி நிபுணர் ஒருவரை தான் காதலிப்பதாகவும், அம்மாவிடம் ஜாடையாக தெரிவித்தும், ஜாதி வேறுபாடு அந்நியம், நித்யாவின் திருமணம் பாதிக்கப்படும் என்று கூறி பல காரணங்கள் சொல்லி அம்மா மறுத்துவிட்டதாகவும் திவ்யா தெரிவிக்கிறாள். காட்சி நான்கு. திவ்யாவும் தினேஷும் பெங்களூரில் லால் பார்க் பூங்காவில் உரையாடுகின்றனர். பெண் பார்க்க வந்த கதையை திவ்யா சொல்கிறாள். தத்தம் அம்மாக்களிடம் காதலை சொல்வதற்கு இருவரும் தயங்கி கொண்டிருப்பது தெரிகிறது. திவ்யாவின் காதல் வெற்றி பெறுவதற்கு தங்கை நித்யா உதவி செய்ததாக சொன்னதை கேட்ட தினேஷ், ஒரு மகனாக பிறந்து தனக்கு உதவ உடன்பிறப்பு இல்லை என்று கூறி வருந்துகிறான். காட்சி ஐந்து. திவ்யா வீட்டில் பெற்றோர் இல்லை. அப்பா துறையூருக்கு நிலத்தை விற்பது சம்பந்தமாக போயிருக்கிறார். அம்மா காய்கறி வாங்க போயிருக்கிறார். நித்யா பழனியை அழைத்து பேசுகிறாள். அக்கா பெங்களூரில் பணிபுரியும் தினேஷை காதலிக்கும் செய்தியை பழனியிடம் கூறி அப்பாவிடம் தெரிவித்து திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்யும்படி வற்புறுத்துகிறாள். பழனியும் ஒப்புக்கொள்கிறான். காட்சி ஆறு. பெங்களூரில் தினேஷின் வீடு. அம்மா ஹேமாவதியிடம் அவன் பேசுகிறான். நியாயப்படி நாம் தான் தாங்கள் போய்தான் பெண் பார்க்க வேண்டும். ஆனால்
பெண் வீட்டார் தங்கள் வீட்டிற்கு வருவதாக கூறி வருத்தம் தெரிவிக்கிறான் தினேஷ். தினேஷின் அம்மா தன்னுடைய கணவரின்றி தான் வாழ்ந்த கதையை கூறுகிறார். ஹேமாவின் கணவர் விமானப்படையில் அதிகாரியாக இருந்தார் எனவும், தினேஷுக்கு 6 வயதாகும்போது இறந்து விட்டதாகவும், இராணுவ பள்ளியில் தினேஷை படிக்க வைக்க தான் அளவு கடந்த துன்பம் அனுபவித்ததாகவும் கூறினார். ராஜாஜி நகரில் அப்பா கட்டிய 2 வீடுகள் சொத்தாக இருக்கின்றன. சிக்கனத்தோடு வைராக்கியத்துடன் வாழ்ந்த ஹேமா யார் வீட்டுக்கும் சென்று எதற்காகவும் நின்றது கிடையாது என்று கூறினார். உடனே தினேஷ் திவ்யாவிடம் எல்லாம் சொல்லிவிட்டதாகவும் தினேஷ் கூறுகிறான். தன் மகனுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் அம்மா ஹேமாவதி தான் உயிரோடு இருப்பதாக கூறுகிறார். இது பெண் வீட்டாருக்கு தெரியும் அம்மா என்று கூறினான் தினேஷ். பாலகுருவும் கனகவல்லியும் திவ்யாவும் பழனியும் வீட்டிற்கு வருகின்றனர். ஹேமாவதி மாப்பிள்ளையின் தாய் என்ற தற்பெருமையுடன் நடக்கிறாள். வரதட்சணையை பெண் வீட்டாரின் விருப்பத்திற்கு விட்டுவிட்ட ஹேமாவதியின் பண்பு பாலகுருவின் குடும்பத்தை கவர்கிறது. என்றாலும் திருமண நிச்சயத்தை முடிவு செய்யாமல் தான் கடிதம் எழுதுவதாக சொல்லி பெண் வீட்டாரை ஹேமா அனுப்பி வைக்கிறாள். காட்சி 7. ஹேமாவதி தனக்கு எழுதிய கடிதத்துடன் மாமா வீட்டிற்கு வருகிறான் பழனி. கடிதத்தில் வரதட்சணையாக ஒரு கார் கேட்கப்பட்டிருந்தது. தான் 1 லட்சம் ரூபாய் புரட்டி தருவதாக பழனி சொல்கிறான். நிலத்தை விற்று மீதி பணம் புரட்டுவதற்காக பாலகுரு முடிவு செய்கிறான். கனகவல்லி காரணத்தோடு தடுத்தும் குமார வயலூர் கோயிலில் மாலை மாற்றி மனம் செய்து கொண்டால் போதும் என்று பழனி கூறுகிறான். பணத்தை புரட்டி கொண்டு பெங்களூர் செல்ல முடிவு செய்கின்றனர் திவ்யா வீட்டில். ஆனால் திவ்யாவுக்கு தற்போது அந்த செய்தி தெரிய வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. பணம் புரட்டும் வேலையையும் பெங்களூர் சென்று திவ்யாவுக்கு திருமண ஒப்பந்தம் செய்யும் வரை திவ்யாவுக்கு தினேஷ் வீட்டு செய்திகள் தெரிய வேண்டாம் என்றும் பேசிக்கொள்ளப்பட்டது. காட்சி 8. ஹேமாவதியின் வீட்டில் 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் திவ்யா குடும்பம் வந்திருக்கிறது. கார் வாங்குவதற்கான பணமும் கொண்டு செல்லப்பட்டது. அதை நேரில் கண்ட திவ்யா கோபப்படுகிறாள். அம்மா பணம் கேட்ட விவரம் தனக்கு தெரியாது என்று சொன்ன தினேஷ் அவளுக்கு வேறு காலில் வெள்ளை புள்ளி இருக்கிறது என்று சொல்ல எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஆனது. திருமண பேச்சை முறித்து கொண்டு பணத்தையும் எடுக்க சொல்லிவிட்டு குடும்பத்துடன் வெளியேறுகிறாள் திவ்யா. அதற்கு ஹேமாவதி, பெண் பிள்ளைகள் அதிகம் படித்தாலே பெரியவங்களுக்கு அடங்க மாட்டாங்க என்கிறாள். காட்சி 9. வெண்ணெய் திரண்டு வருகையில் பானையை உடைப்பது நல்லதல்ல என்று கூறி கனகவல்லியும் பாலகுருவும் வருந்தி நிற்கின்றனர். குமார வயலூர் முருகன் கோயிலில் தங்கையின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறாள் திவ்யா. தங்கையோ மறுக்கிறாள். 2 லட்சம் ரூபாய் பணத்தில் பழனி வைக்க விரும்பிய 600 தென்னை மரங்களை வைக்கும்படியும் திவ்யா சொன்னபடி நித்யா பழனி திருமணம் நடைபெறுகிறது. அவள் தனிமரமாக நிற்பதாக தங்கை வருந்துகிறாள். தனது மனம் முழுவதும் தினேஷிடம் பறி கொடுத்ததால் இறுதி காலம் வரை கற்பனையில் கோட்டை கட்டி அவனோடு வாழப்போவதாக திவ்யா தெரிவிக்கிறாள். அவர்களது அன்பு மலையில் நனைகிற நான் தனிமரம் இல்லை, அதனால் என்னை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றாள் திவ்யா. வரதட்சணை கொடுமையால் பெண் மட்டும்தான் பாதிக்கப்படுவதாகவும் ஆண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பழனி கூறி வருந்துகிறான். நான் இப்படியே இந்த கதையை விட்டுவிடப் போவதில்லை. அந்த கடிதத்தை அலுவலகத்தில் கொண்டு எல்லோரிடமும் காட்டி இனி யாரும் இந்த குணம் கொண்டவர்களுக்கு பெண் கொடுக்காத வண்ணம் செய்ய போவதாகவும், வரதட்சணை எண்ணம் கொண்ட தினேஷ் போன்றோர்கள் இப்படியே அழியுமாறும் செய்வேன் என்றாள் திவ்யா. தன்னுடைய திருமண வாழ்க்கை அழிந்துவிடுமே என்று பெண்கள் அஞ்சி கொடுமைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று கூறுகிறாள் திவ்யா. அவளுடைய கோபத்தை கண்டு குடும்பம் திகைக்கிறது. மணமக்களை அன்றில் பறவைகள் போல் இன்பமுடன் வாழும்படி வாழ்த்துகிறாள் திவ்யா.